இப்போ நம்ம ஜூன் 3ஆம் தேதி இப்போ நம்ம ஜவஹர் இந்த பொறியியல் கல்லூரியில் நம்ம சித்த மருத்துவ சிகிச்சையை தொடங்கினோம் கொரோனா நோயாளிகளுக்காக. இப்போ கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த குறிப்பிட்ட நோயாளிகளுடைய அந்த நல்ல விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்லணும், நம்ம அரசாங்கத்துக்கு முதல்ல சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை நான் பிளான் பண்ணது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா நோயாளிகளுக்கு ஸோ இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக இருந்தால் இந்த கொரோனா நோயாளிகளை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது தான் விதி. இந்த அளவுகள் இந்த குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு ஒரு 4-5 நாட்களில் வெகுவாக நன்றாக குறைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் அதை நம்ம ஆதாரப்பூர்வமாக நம்ம இப்போ காமிச்சிருக்கிறோம். ஒரு அவங்க ஒரு லேடி டாக்டர், அவங்க இன்னொருத்தர் வந்து ஆந்திராவில் ஒரு முக்கியமான விஐபி, அப்புறம் இன்னொரு பேஷண்ட்டு, இவங்களுடைய அந்த டி டைமர் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாக இருக்குது ஒரு 3-4 டேஸில். இன்னொருத்தவங்களுக்கு ஃபெரட்டின் வந்து 1700 கிட்ட இருந்தது, ஒரு 3 டேஸில் 800க்கு வந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதே மாதிரி IL-6 வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே குறைஞ்சி வருது. அதனால் இப்போ எந்த ஆங்கிள்னாலும் இப்போ நம்ம முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, சித்த மருத்துவத்தில் ஏசிம்டமெட்டிக் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற கருத்தை முதல்ல மாற்றுங்க. சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் உள்ள நோயாளிகளையும் குணப்படுத்த முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுவும் நீங்கள் வந்து இன்றைக்கி ஐசியூ வார்டில் வென்டிலேட்டரில் இருக்கிற கேஸை வந்து குணப்படுத்துங்கன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. ஒரு 1000 நோயாளிகள் இன்றைக்கி பாசிட்டிவ் ஆகுறாங்கன்னா அந்த 1000 நோயாளிகளுக்கும் முதல் நாளே சித்த மருத்துவ சிகிச்சையும் ஆங்கில மருத்துவ சிகிச்சையும் இணைந்து கொடுத்தோமேயானால் ஒரு 7-8 நாட்களில் ஆபத்துக்கு போகாமல் அவங்கள மீட்டெடுக்க முடியும். ஓரளவு ஆபத்துக்கு போனாலும் அவங்கள ஈஸியாக குணப்படுத்த முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. அதனால் நம்மளுடைய நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் நான் கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த புரோட்டோக்கால் இந்த மருத்துவ முறையை புதிதாக பாசிட்டிவ் என்று வரக்கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக சித்த மருத்துவத்தையும் ஆங்கில மருத்துவத்தையும் இணைந்து செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோங்க. நன்றி. அங்கே போங்க இங்கே போங்கன்னு திரும்ப நம்ம அலைய விட வேண்டாங்கிற காரணத்தினால ஆங்கில மருத்துவரை பணியில் அமர்த்தி நம்ம வந்து ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அதோட சித்த மருந்துகளையும் கொடுத்து தான் நம்ம சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். இப்போ இல்லை, அதாவது கபசுர குடிநீர் மட்டும் மருந்து கிடையாதுங்க. ஒரு நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் 15 வகையான மருந்துகளை ஒவ்வொரு சிம்டமெட்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தணும். காய்ச்சல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு புரோட்டோக்கால், சளி இருமல் மூச்சுத்திணறல் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் மருந்துகள், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான அந்த மாதிரி ஒரு புரோட்டோக்கால் உருவாக்கி நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கிடையவே கிடையாது. நம்ம இப்போ வந்து 10-20 நோயாளிகள் பார்த்துட்டு நம்ம சொல்லலை, 3000 நோயாளிகளுக்கு மேலே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேங்க, உயிரிழப்பு வந்து தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 465 படுக்கைகளை இன்னும் ஒரு 2000 படுக்கைகளாக மாற்றி நம்ம கையில் கொடுங்க. நம்ம வந்து இன்றைக்கு பாசிட்டிவ் சென்னையில் பாசிட்டிவ் ஆகிற அத்தனை நோயாளிகளையும் அன்றைக்கே அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம வந்து யாருக்குமே உயிரிழப்பு இல்லாமல் செய்ய முடியும். இது என்னுடைய சவால். இது வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு முத்த விட்டு வயதானவர்களுக்கு ரொம்ப ஒரு தீவிர நிலைக்கு போன பிறகு வந்தால் கஷ்டம்தான், அதான் உண்மை. ஆனால் தொடக்கத்திலேயே ஆங்கில மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் சரியாக செய்கிறோம் அப்படின்னா எந்த உயிரிழப்பும் வராது. இது இந்த 3000 நோயாளிகளை பார்த்த பிறகு நான் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ இங்கே தொடர்ந்து வந்து காலி இடம் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குதுங்க. அதாவது இன்றைக்கி ஒரு 50 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கன்னா வெளியில் 100 பேர் காத்திருக்குறாங்க. 50 பேர் டிஸ்சார்ஜ் ஆனாங்கன்னா 50 பேர் அப்படியே ஃபில் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் காலி இடம்னு நம்மளால் சொல்ல முடியல. தொடர்ந்து இப்படி தான் போயிட்டுருக்குங்க.